வெல்கம் டு எஸ்எஸ் பீஃப் சேனல். இப்போ ஒரு தேங்காய் இருந்தால் போதும், மூணு ரெசிபி செய்யலாம். பாருங்கள், ஒரு கப்பு தேங்காய் நான் அது வந்து உடச்சி அப்படியே அரிஞ்சு வச்சுருக்கேன். திருவிக்கிறதுனாலும் திருகி இது பண்ணிக்கலாம். அப்புறம் நாலு ஸ்பூன் வந்து ரவை வச்சுருக்கேன், வெள்ளை ரவை. சர்க்கரை அரைக்கப்பு வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து பால் அரைக்கப்பு வச்சுருக்கேன். ஏலக்காய், நெய் ஒரு ஸ்பூன். இப்போ நான் தேங்காய் எடுத்து மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். நான் மீடியமான தேங்காய் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப வரக்காய் இல்லை, ரொம்ப இளங்காயும் இல்லை. இப்போ மீடியம் இது போட்டு அடிச்சுக்கலாம். இது கூடவே ஏலக்காயும் போட்டு அடிச்சுக்கலாம். நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ இதில் ரவை சேர்த்திக்கலாம். இதில் வறுத்தா தான் நல்லா மணமாக இருக்கு. கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காய் போட்டுக்கலாம். மணம் எவ்வளோ சூப்பராக இருக்குது, நீங்களும் செய்யும்போது இது தெரியும். பால் எடுத்து வச்சுருக்கோம். பால் ஒரு அரை கப்பு. நல்லா வேகட்டும், சுருண்டி வேகணும். வணங்கிடுச்சு. இப்போ சர்க்கரை கொட்டிக்கலாம். Okay.
லாங்கோட இருக்குது இந்த ரெசிபியில். பாருங்க நல்லா இப்படி எதுவும் மொட்டாமல் வரணும் கடாயில், அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம், எடுத்து ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். இப்போ வந்து கோகோனட் டோனட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. வா, இது சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது வந்து 10 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். இதை ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் அமுத்திடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம்.